Hi friends, welcome to Tamil Cloud Zone YouTube channel. நான் எஸ்கே. நாம் இன்றைக்கி ஜென்கின்ஸில் ரெண்டாவது வீடியோவில் சந்திக்கிறோம். ஜென்கின்ஸில் நாம் இன்றைக்கி வந்து ஒரு சின்ன கான்செப்ட் பார்க்கலான்ட்டு இருக்கோம். அதாவது ஆல்ரெடி நம்ம வந்துட்டு ஒரு ஜென்கின் சர்வர் இன்ஸ்டால் பண்ணி எப்படி வந்து அதில் வந்து ஒரு ஜாப் பில்டு பண்ணி அதில் சோர்ஸ் கோட் நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்போ நான் ஒரு இப்போ இதில் ஒன்று பண்ணுறேன். இதில் ஒரு நார்மலாக ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று அப்படி ஒன்று கிரியேட் இதில் வந்து ஜென்ரல் சோர்ஸ் கோட் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் எப்படி இருக்கும், இதெல்லாம் என்ன மீனிங் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதில் வந்துட்டு ஒரு ரிமோட் ஹோஸ்ட் ஆட் பண்ணி அதில் வந்து எப்படி இங்கேருந்து இன்னொரு ஹோஸ்ட்ல வந்துட்டு நம்ம எப்படி ஒரு ஜாப் ரன் பண்ணுறது ரிமோட் ஹோஸ்ட்ல அப்படி ஸ்கிரிப்ட் எப்படி ரன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் சரிங்களா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி அப்ஸ்ட்ரீம் ப்ராஜெக்ட் டவுன் ஸ்ட்ரீம் ப்ராஜெக்ட் எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கணும். இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ப்ராஜெக்ட் ஒன்று ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன் இல்லையா. இதில் வந்து நான் வந்துட்டு ஒரு பில்டு ஒன்று கிரியேட் பண்ணுறேன். சேம் இந்த ஜென்கின் இன்ஸ்டாலேஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கக்கூடிய மிஷின்லேயே நான் ஒரு ட்ரிகர் பண்ணுறேன். இப்போ நான் ஒரு இதை வந்து நான் ட்ரிகர் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு கமாண்டை நான் போட்டிருக்கேன், எக்ஸிபிஷன் கமெண்ட் போட்டுட்டு நான் சேவ் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு வந்து ப்ராஜெக்ட் ஒன்று வந்து நான் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். நான் இன்னொரு ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறேன், அப்ஸ்ட்ரீம் ப்ராஜெக்ட் டவுன் ஸ்ட்ரீம் ப்ராஜெக்ட் நம்ம பண்ண போகிறது. இப்போ நம்ம இன்னொரு ப்ராஜெக்ட் வந்துட்டு ப்ராஜெக்ட் டூ அப்படின்னு சொல்லி நம்ம கிரியேட் பண்ணுறோம் சரிங்களா. ப்ராஜெக்ட் டூ அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணுறோம். த்ரீ ஸ்டெப் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு இப்போ ப்ராஜெக்ட் டூவில் வந்துட்டு நம்ம வந்துட்டு எக்ஸிக்யூஷனில் வந்து ஒரு கமெண்ட் எல்லாம் ஒன்று போடுறோம் சரிங்களா. ஓகே, இப்போ நான் வந்துட்டு எனக்கு ட்ரிகர் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி நம்ம மேனுவல் ட்ரிகர் பார்த்தோம். ஆல்ரெடி நம்ம என்னென்ன ட்ரிகர்லாம் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். நிறைய நம்ம இமெயில் ட்ரிகர், நம்ம யூஆர்எல் வச்சு டோக்கன் வச்சு ட்ரிகர் பண்ணுறது இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி முதல் வீடியோவில். அந்த முதல் வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்க்காதவங்க நமக்கு பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். இப்போ நம்ம ப்ராஜெக்ட் ஒன்று ப்ராஜெக்ட் டூ கிரியேட் பண்ணிக்கிறோம் சரிங்களா. இப்போ ப்ராஜெக்ட் ஒன்று எனக்கு சக்ஸஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காகவே என்ன பண்ணோம், ப்ராஜெக்ட் நேம் தப்பா கொடுத்துருக்கோம். ப்ராஜெக்ட் ஒன்று எனக்கு ஆட்டோமேட்டிக்காக கொடுத்து ட்ரிகர் ஆச்சு அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ராஜெக்ட் டூ வந்து ட்ரிகர் ஆகும் சரிங்களா. இதுதான் நம்மளுடைய இது, அதான் அப்ஸ்ட்ரீம் ப்ராஜெக்ட் டவுன் ஸ்ட்ரீம் ப்ராஜெக்ட் சொல்றாங்க. இப்போ நான் ப்ராஜெக்ட் ஒன்னு நான் ஓபன் பண்ணி ஓகேங்களா, அதை ரீநேம் பண்ணிடலாம் ப்ராஜெக்ட் ஓகே. இப்போ இந்த ப்ராஜெக்ட் ஒன்று நான் வந்து கான்ஃபிக் பண்ணுறேன். கான்ஃபிக்ல போயிட்டு பில்டு கீழே போனீங்கன்னா போஸ்ட் பில்ட் ஆக்ஷன்ல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பில்டு அதர் ப்ராஜெக்ட் இருக்கு பாருங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் கொடுக்கலாம் அதர் ப்ராஜெக்ட் வந்துட்டு. இப்போ நான் வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகுனா ஸ்டேபிள் அன்ஸ்டேபிள், அதாவது ஏதாவது போஸ்ட் பப்ளிஷன் மட்டும் ஃபெயில் ஆகணும் ஆனால் பில்டு சக்ஸஸ் அப்படின்னா அன்ஸ்டேபிள் சொல்லுவாங்க. ஃபெயில்டு அப்படின்னா பில்டே ஃபெயில் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பில்டு சக்ஸஸ் ஆச்சுன்னா எனக்கு வந்துட்டு ப்ராஜெக்ட் டூ வந்து ரன் ஆகணும் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். நான் ப்ராஜெக்ட் டூ அப்படின்னு நான் கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் அப்ளை பண்ணிவிட்டு சேவ் பண்ணுறேன். இப்போ நம்ம அந்த பில் ப்ராஜெக்ட் ஒன்றில் மட்டும்தான் நம்ம சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறோம். ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த டவுன் ஸ்ட்ரீம் ப்ராஜெக்ட் வந்து ப்ராஜெக்ட் டூன்னு வந்துருக்கு. அதே மாதிரி ப்ராஜெக்ட் டூவில் போனீங்க அப்படின்னா அப்ஸ்ட்ரீம் ப்ராஜெக்ட் வந்து ப்ராஜெக்ட் ஒன் அப்படின்னு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. நம்ம ப்ராஜெக்ட் ஒன்றில் மட்டும்தான் என்ட்ரி போட்டோம் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அப்ஸ்ட்ரீம் எது இது டவுன் ஸ்ட்ரீம் எது அப்படின்னு சொல்லி ரெண்டுலேயுமே கான்ஃபிக் ஆகிடும். இப்போ நான் வெளியில் போயிட்டு ப்ராஜெக்ட் ஒன்னை வந்து நான் ட்ரிகருங்க மேனுவலாக அங்கேருந்து நான் ட்ரிகர் பண்ணுறேன் அப்படின்னா டேஷ்போர்டில் ஆட்டோமேட்டிக்காகவே இது ட்ரிகர் ஆகி முடிஞ்சோன்னு நமக்கு வந்து இது வந்து ட்ரிகர் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் ப்ராஜெக்ட் ஒன்று நான் ட்ரிகர் பண்ணுறேன், பில்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆட்டோமேட்டிக்காகவே அது முடிஞ்சோடனே ப்ராஜெக்ட் டூ வந்து ட்ரிகர் ஆரம்பிச்சு அந்த பில்டு சக்ஸ் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. நம்ம சிம்பிளாக ஒரு சிம்பிள் ஸ்கிரிப்ட் தான் போட்டுக்கிறோம், ஒரு எக்ஸிக்யூஷன் கமெண்ட் தான் போட்டுக்கிறோம் ஓகேங்களா. இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன், நமக்கு ரெண்டு ப்ராஜெக்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா சக்ஸ் ஆகிடுச்சு தெரியுங்களா. இப்போ நான் ப்ராஜெக்ட் டூ ஓப்பன் பண்ணோம்னா இதில் தெரியும் உங்களுக்கு வந்துட்டு இந்த பில்டு ஓப்பன் பண்ணால் இந்த பில்டு யார் போட்டா அப்படின்னு பார்க்கும்போது ப்ராஜெக்ட் ஒன்று தான் இந்த இதை ட்ரிகர் பண்ணாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும் சரிங்களா. இவ்வளோதான், அதாவது ரெண்டு ப்ராஜெக்ட்டுக்கு இடையில எப்படி வந்துட்டு டவுன் ஸ்ட்ரீம் ப்ராஜெக்ட் அப்ஸ்ட்ரீம் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம் சரிங்களா. இன்டர்வியூவில் அந்த கொஸ்டின்ஸ் கேட்கலாம் ஜென்கின்ஸை பொறுத்த வரைக்கும். அதான் நம்ம வந்து நீங்கள் பார்த்துருக்கோம் எப்படி ஒரு ப்ராஜெக்ட் வந்து சக்ஸ் ஆச்சுன்னா எனக்கு இன்னொரு ப்ராஜெக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர் ஆகும். சப்போஸ் ஃபெயில் ஆனாலும் இன்னொரு ட்ரிகர் ஆகணுன்றதை நம்ம எப்படி செட் பண்ணுறதுன்னு நம்ம வந்து பார்த்துருக்கோம் சரிங்களா. ஓகே, நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் இன்னொரு ஜென்கின்ஸ் உடைய அடுத்த ஒரு ஃபீச்சர்ஸோ ஒரு கான்ஃபிகரேஷன் இம்ப்ளிமெண்டேஷன் நம்ம எடுத்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.